ஷாலினியின் கையை கட் செய்த அஜித். இதற்கு பின்னர் தான் திருமணம். சினிமாவில் ஒன்றாக நடிக்கும் போது காதலில் விழும் பல நடிகர் நடிகைகள் காதலித்து திருமணம் செய்து கொள்கின்றனர். அந்த வகையில் பல நடிகர் நடிகைகள் ரீல் லைஃபில் மட்டும் ஜோடியாக இல்லாமல் ரியல் லைஃபிலும் ஜோடிகளாக மாறுகின்றனர். அந்த வகையில் அஜித் ஷாலினி, சூர்யா ஜோதிகா, பிரசன்னா ஸ்னேகா, ஆர்யா சாய்ஷா, ஆதி நிக்கி கல்ராணி என பல நட்சத்திர ஜோடிகளை உதாரணமாக சொல்லலாம். அந்த வகையில் தமிழ் சினிமாவின் நட்சத்திர ஜோடிகளில் அஜித் ஷாலினியின் தம்பதியும் முக்கியமான ஜோடி. அஜித்தும் ஷாலினியும் அமர்கலம் படத்தில் நடித்த பொழுதுதான் காதலிக்க தொடங்கினர் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் அஜித் எப்படி தனது காதலை ஷாலினியிடம் சொன்னார், அதற்கு ஷாலினியின் ரியாக்ஷன் என்ன, அஜித் ஷாலினி ஜோடியின் காதல் கதை குறித்து பார்க்கலாம். அமர்கலம் படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஷாலினியை அஜித்திற்கும் பிடித்துவிட்டது. ஷாலினியின் அழகாலும் வசீகரத்தாலும் அவரை கண்டதும் காதலில் விழுந்துள்ளார் அஜித். அந்த படத்தில் ஒரு சீனை படமாக்கி கொண்டிருந்த பொழுது அஜித் ஷாலினியின் கையை தவறுதலாக வெட்டி விடுகிறார். முற்றிலும் தவறுதலாக நடந்த விஷயம் பற்றி இருவருக்கும் தெரிந்திருக்கவில்லை. ஷாலினியின் கையில் இருந்த ரத்தம் வழிந்த போது அஜித் தனது கையை வெட்டியது அவருக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஷாலினியை அஜித் அதீத கவனத்தோடும் அக்கறையோடும் கவனித்து வந்துள்ளனர். அந்த சமயத்தில் அஜித்தின் அக்கறையாலும் அன்பாலும் உருகிய ஷாலினி அஜித்தை காதலிக்க தொடங்கியுள்ளார். அதன் பின்னர் ஷூட்டிங் இடைவேளையின் போது அஜித், ஷாலினி, இயக்குனர் சரண் மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சரணிடம் சீக்கிரம் ஷூட்டிங்கை முடிங்க, இல்லனா இந்த பொண்ணை லவ் பண்ணிடுவேன் போல என்று கூறியுள்ளார். அப்போது ஷாலினியும் அமைதியாகவே இருந்துள்ளார். ஏனெனில் ஷாலினியும் ஏற்கனவே அஜித்தை காதலிக்க தொடங்கிவிட்டார். ஒரு கட்டத்தில் அஜித் ஷாலினியிடம் தனது காதலை சொல்லிய பொழுது வீட்டில் வந்து பேசுங்கள் என்று ஷாலினி கூறினாராம். ஆனால் அஜித்துக்கு முன்னரே ஷாலினி தனது தந்தையிடம் பேசி வைத்து விட்டார். இதைத் தொடர்ந்து ஷாலினி வீட்டுக்கு சென்று பேசிய அஜித் அவரின் வீட்டில் சம்மதம் வாங்கிவிட்டார். பின்னர் இரு வீட்டாரின் சம்மதத்துடன் அஜித், ஷாலினி இருவரும் 2000 ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர்.